ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது. அருணிக்ஸலோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு. வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் 19 லட்சத்தில் இருந்து. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதில் இருந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், ஆசிரியர் தேர்வு வாரியம் உள்ளிட்ட தேர்வு முகமைகள் வாரியாக 34,384 பேருக்கும், பல்வேறு அரசு துறைகளில் நேரடி நியமனம், உள்ளாட்சி அமைப்புகள், அரசு துறை நிறுவனங்கள் என பல்வேறு அமைப்புகளின் மூலமாக 33,655 பேருக்கும் என மொத்தம் 68,039 பேருக்கு பணி நியமனங்கள் வழங்கப்பட்டு உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசு துறைகள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் தேர்வாணையம் அமைப்புகளின் மூலமாக 2 ஆண்டுகளுக்குள் மேலும் 75,000 இளைஞர்கள் அரசு பணிகளில் சேர்க்கப்படுவார்கள் என்று அரசு தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கடந்த 3 ஆண்டுகளில் அரசின் முயற்சியால் 5,08,055 இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. மாணவர்களின் திறன் மேம்பாட்டை அதிகரிக்க நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இன்ஜினியரிங், தொழில்நுட்பம், கலை, அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் போன்ற படிப்புகள் படிக்கும் 27,73,847 மாணவர்கள் திறன் பயிற்சி பெற்றுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. படித்த தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளது. திமுக தனது 2021 தேர்தல் அறிக்கையில் அரசு துறைகளில் 5.5 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று தெரிவித்திருந்த நிலையில் இதுவரை 68,039 பேருக்கு மட்டுமே அரசு வேலை கிடைத்துள்ளது.